சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்பல்லோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் அருள் செல்வன் அவர்கள். வணக்கம் டாக்டர். நீங்கள் வந்து ஒரு நியூரோ துறையில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு மருத்துவர். ஆனால் உங்களுடைய ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு வரும்பொழுது நான் பார்த்த வரையில் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்பில் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு அதிதீகமான ஒரு பிரச்சனை அது. ஆனால் எல்லாருக்கும் இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொன்னாலே அதை வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே இதுதான் இருக்கும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. குறிப்பாக அதில் ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டாட் ஆர்த்தரிஸ், அது எல்லாருக்கும் தெரியும், பரவலாக பேசப்படுது, அது மூட்டு கைகாலெலாம் வலிக்கும். ஆனால் அதையும் தாண்டி அதில் பிரிவுகள் இருக்குது, அதில் பிரச்சனையான பிரிவுகளும் இருக்குது, அதை குணப்படுத்த முடியும் அப்படின்னு இன்னொரு எல்லை இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ நீங்கள் நிபுணத்துவம் பெற்ற இடம் அல்லது பகுதின்னு பார்க்கும்பொழுது அதுவாக தெரிகிறது. நம்ம அதை பற்றி பேசலான்னுக்கு நீங்கள் பேச வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்லேயே சீரியஸான விஷயம் அப்படிங்கிறத பற்றியே நம்ம பேசலாம் டாக்டர், சொல்லுங்கள். அதாவது ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்றது நம்மளுடைய உடம்புல அந்த இம்யூன் சிஸ்டம் இருக்குது, பல விதமான அணுக்கள் ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகுது, நோய் எதிர்ப்பு சக்தி. ஆமாம். ஸோ இப்போ ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வருது, அந்த வைரஸ் கிருமிக்கு உள்ளே இருக்கிற ஆன்டிஜனுக்கு எதிர்ப்பாக இது வந்து ஆன்டிபாடி ஃபார்ம் பண்ணி அது போய் அந்த கிருமி அட்டாக் பண்ணுது. அப்படி தான் நம்ம வந்து இன்ஃபெக்ஷன்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணுறது. மெயினாக இந்த ஆன்டிபாடிஸ் போயிட்டு பல கிருமிகளை அட்டாக் பண்ணி அதெல்லாம் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறது. பட் இந்த ஆட்டோ இம்யூன் அப்படின்றது வந்து அதே ஆன்டிபாடிஸ் வந்து நம்மளுடைய பாடியில் உள்ள ஒரு செல்லுக்கு எதிர்ப்பாகவே அது ஃபார்ம் ஆகும்போது அது வந்து நம்மளுடைய பாடியை அட்டாக் பண்ணுது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சொன்னது ரூமடாய்டு ஆர்த்தரைட்டிஸ், அது ஜாயிண்ட்டில் இருக்கிற செல்ஸை போயிட்டு அதை அட்டாக் பண்ணுறதுனால இந்த ஜாயிண்ட்டில் வந்து ஆர்த்தரைட்டிஸ் வருது. நர்வஸ் சிஸ்டம், நம்ம நரம்பு மண்டலம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து பிரெயினில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஸ்பைனல் கார்ட், அதுக்கப்புறம் நர்வ்ஸு, அதுக்கப்புறம் மசில்ஸ், இது எல்லாத்துலேயும் பல விதமான ஆன்டிஜென்ஸ் இருக்குது, இயற்கையாக இருக்கிற ஆன்டிஜென். ஸோ இந்த ஆட்டோ இம்யூனிட்டி வந்து நம்மளுடைய நரம்பு மண்டலத்துக்கு எதிர்ப்பாகவும் அது வந்து ஃபார்ம் ஆகலாம். மசில் அஃபெக்ட் பண்ணால் அது வந்து மயோசைட்டுன்னு சொல்கிறது, மசிலில் டேமேஜ் ஆகும். ஸோ அதே மாதிரி பிரெயின் அஃபெக்ட் பண்ணால் அது வந்து ஒரு விதமான என்செஃபலைட்டிஸ், பிரெயினில் ஒரு இன்ஃப்ளமேஷன் ஏற்படும். ஸோ இது வந்து நம்மளுடைய நரம்பு மண்டலில் எந்த பகுதியை வேணால் இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அஃபெக்ட் பண்ணலாம். இது மாதிரியான வியாதிகள் வந்து இப்போ ஆக்சுவலாக அதிகமாகிட்டு வருது. ஸோ முன்னாடி வந்து இன்ஃபெக்ஷன் தான் அதிகமாக இருந்தது. இப்போ நம்ம பல விதமான இன்ஃபெக்ஷனுக்கு வேக்சினேஷன் அண்டு நம்மளுடைய ஹைஜீன்லாம் இம்ப்ரூவ் ஆகி இந்த இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம எதிர்க்க வேண்டிய அவசியம் குறைஞ்சி இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் நம்ம பாடியே நம்ம செல்ஸே வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய வியாதிகள் இப்போ அதிகமாகிட்டு வருது. இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறது பிறவியிலேயே சிறு வயதிலிருந்தே ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய வியாதி இல்லைன்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக அது வந்து பின்னாடி வரக்கூடிய இந்த பின்னாடி வரக்கூடிய காரணங்கள், அதில் நீங்கள் சொன்னது மாதிரி வரக்கூடிய காரணங்கள் என்னவாக இருக்க முடியும்? ஏன்னா இது மூட்டுக்களை பாதிக்குங்கிற நிலைமை மாறி நீங்கள் சொல்லும் பொழுது எங்கே வேணாலும் பாதிக்கலாம், அது மூளையும் பாதிக்கலாம், தசைகளை பாதிக்கலாம் அப்படின்னு வரும்பொழுது இதற்கு அடிப்படையாக ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? ஒரு சாதாரணமாக தோன்றின ஒரு வியாதி பரவலாகி இதெல்லாம் பாதிக்குமா, இல்லை அதனுடைய எடுத்த எடுப்பில் பாதிப்பே அது மூளையோ அல்லது அதனுடைய சார்ந்த நரம்பு பகுதிகளையோ பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? எப்படி இது பாதிப்பு ஏற்படணும்? இப்போ இதுக்கு உதாரணத்துக்கு நம்ம ஒரு டிசீஸ் எடுத்துக்கலாம், இப்போ மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் அது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். இது வந்து நம்மளுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது பிரெயின், ஸ்பைனல் கார்ட், அந்த கண் பார்வைக்கான நரம்பு ஆப்டிக் நர்வ் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வியாதி. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா அந்த செல்ஸ் நியூரான்ஸ் இருக்குது, நியூரான்ஸ்லேருந்து ஒரு நீளமாக வரக்கூடிய ஆக்ஸான், அதுதான் வந்து ஒரு செல்லேருந்து இன்னொரு செல் கம்யூனிகேட் பண்ணக்கூடியது. இந்த ஆக்ஸான் மேலே ஒரு உறை இருக்குது, மயலின் சொல்கிறது. ஸோ இந்த மயலினை அட்டாக் பண்ணக்கூடிய ஆன்டிபாடிஸ், ஸோ அது தான் அடிப்படை தன்மை இந்த மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் வரதுக்கு. ஸோ ஏன் இது வருது, சில பேருக்கு வருது? இது எடுத்துக்கிட்டோம்னா டிப்பிக்கலாக எடுத்துகிட்டா இந்த மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ்ன்றது வந்து ட்ராபிக்கல் கண்ட்ரிஸ், அதாவது நம்மளுடைய வெப்பம் அதிகம் இருக்கக்கூடிய கண்ட்ரியில் ரொம்ப குறைவு தான். வெப்பம் குறைவாக இருக்கக்கூடிய கண்ட்ரி இப்போ நார்த் அமெரிக்கா, கெனடா, அதே மாதிரி சவுத்தில் போனால் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இங்கெல்லாம் வந்து நம்ம ஊரை விட 100 மடங்கு அதிகமாக இந்த வியாதி இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா சன் ரேஸ். ஸோ எங்கெல்லாம் சன்னுடைய ரேஸ் கம்மியாக இருக்கோ, சன் வந்து இந்த வியாதியிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, சன் ரேஸ் கம்மியாக இருக்கிற இடத்துல அவங்களுக்கு வந்து இந்த வியாதி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றது அது ஒன்று. ரெண்டாவது, இதே ஊரில் போய் நம்மளுடைய இந்தியன்ஸ் கூட போய் இதே ஊரில் போய் அவங்க வந்து தங்கியிருக்காங்க, அங்கேயே வந்து பிறந்து வளர்ந்துருக்காங்க, பார்த்தா அவங்களுக்கு பார்த்தா இந்த ஒயிட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து அது வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஆமாம், அவங்களுக்கு 1000 ஒன்று வருதுன்னா நம்ம ஊர்லேருந்து போய் அங்கே செட்டில் ஆனவங்களுக்கு வந்து 10000 ஒன்று தான் வருது. அப்போ வந்து அதில் ஒரு ஜெனட்டிக்கும் இருக்குது. இப்போ ஒயிட்ஸுக்கு வந்து தே ஆர் மோர் ப்ரோன் டு டெவலப் த டிசீஸ்.
என்விரான்மெண்ட்டும் இருக்குது, கோல்டு ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு வருது. சம்டைம்ஸ் இன்ஃபெக்ஷனாலும் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த மல்டிபிள் ஸ்க்லோஸ் எடுத்துட்டோம்னா எப்ஸ்டீன் பார் வைரஸ்ன்னு இருக்குது. ஸோ அந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்தவங்களுக்கு இந்த மல்டிபிள் ஸ்க்லோரஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வியாதியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களை பாதிக்கிறதுனால இதுக்கு மல்டிபிள்ங்கிற வார்த்தை உபயோகப்படுத்துகிறோமா, அல்லது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த வியாதி மல்டிபிளாக பல விஷயங்களுக்கும் பரவியோ அல்லது வேகமாக வேறு இடங்களையும் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மல்டிபிள்னு சொல்கிறோமா இதை? ஸோ அது வந்து ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி அதை மல்டிபிள்ன்றது எப்பவுமே எதுவாக இருந்தாலும் ஆரம்பிக்கும் போது ஒரு பிரச்சனையோடு ஆரம்பிக்கும், அதுவே வந்து திருப்பி திருப்பி வரும்போது அது மல்டிபிள் ஆகலாம். சில பேருக்கு வந்து என்னாகன்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வந்து திடீர்னு ஒரு கண் பார்வை போயிடும். சடனாக வந்து ஒரு நாள் பார்ப்பாங்க, ஒரு கலருங்கெல்லாம் சரியாக தெரியாது. மறுநாள் பார்த்தா கண் ஒரு மாதிரி கொஞ்சம் மங்கலாக தெரிகிற மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு திரை இருக்கிற மாதிரி. மூணாவது நாள் பார்த்தா அவங்க பார்வையே மங்கி இருக்கும். ஸோ அவங்க நாலாவது நாள் வருவாங்க, பார்த்தா ஒரு கண்ணுடைய நரம்பு வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ இது தான் ஆரம்ப நிலை மல்டிபிள் ஸ்க்லரோசிஸுடைய ஃபஸ்ட்டு சிம்டம். பட் அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி எந்த வியாதியும் இல்லை. அவங்க பர்ஃபெக்டாக இருந்த ஒரு 25-year-old கேர்ள்னு எடுத்துக்குவோம். ஷியர் சடன்லி டெவலப்ட் ஒன் சைட் விஷன் லாஸ். ஸோ எதனால் இது வந்துருக்கு, இது வந்து வெறும் கண் நரம்பு தான் பாதிச்சிருக்கா, வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து ஒரு தலைக்கு ஒரு MRI ஸ்கேன் எடுக்கும்போது பார்த்தா ஆல்ரெடி தெர் வில் பி மல்டிபிள் லீஷன்ஸ் இன் த பிரெயின். இது வந்து ஐ நர்வ் மட்டும் அஃபெக்ட் ஆகலை, அவங்களுக்கு ஆல்ரெடி சைலண்ட் லீஷன்ஸ், மல்டிபிள் லீஷன்ஸ் பிரெயினில் இருந்திருக்கு. பட் ஆனால் அதனால் எதுவும் சிம்டம் இல்லை, ஏன்னா அது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஏரியாவில் இல்லாததுனால சிம்டம் இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்திருக்க ஒரே பிரச்சனை பார்வை நரம்பு பாதிப்பு, பட் ஸ்கேன் எடுக்கும்போது பார்த்தா பிரெயினில் மல்டிபிள் லீஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரம் திஸ் வீ கேன் சே இது வந்து மல்டிபிள் ஸ்க்லீரோசிஸ். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணில் மட்டும் இந்த பார்வை நரம்பு அஃபெக்ட் ஆன இன்னொரு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு MRI ஸ்கேன் எடுத்தால் டோட்டலி நார்மலாக இருக்குது. ஸோ வேறு பிரெயினில் எதுவுமே பிரச்சனை இல்லை, வெறும் கண் நரம்பு மட்டும் தான் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ அவங்களுக்கு அந்த கண் நரம்புக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், கொடுத்து சரியாயிடுது. ஒரு வருஷம் பொறுத்து அவங்களுக்கு வந்து சடனாக வந்து ரெண்டு காலம் வந்து செயல் இழந்து போயிடுது, யூரினை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அப்போ போய் நம்ம திருப்பி என்ன ரீசெண்ட்டு ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்னா ஸ்பைனல் கார்டில் ஒரு லீஷன் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 1 year பேக்கு கண் நரம்பு அஃபெக்ட் ஆச்சு, சீக்வென்ஷியலாக 1 year அப்புறம் ஸ்பைனல் கார்டு அஃபெக்ட் ஆகிருக்கு, மூணாவது முறை பிரெயின் அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ டிஃப்ரெண்ட் அட்டாக்ஸ் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் டைம் வரலாம். ஸோ அதனால தான் அதுக்கு வந்து மல்டிபிள் அப்படின்ற பேர் வருது. க்ளீரோசிஸ்ன்ற பேர் காரணம் வந்து சாஃப்டாக இருக்கக்கூடிய பிரெயின் இல்லை ஸ்பைனல் கார்டு வந்து இந்த ரணமாகி அது வந்து ஒரு மாதிரி தழும்பா ஃபார்மே ஹார்ட் ஆகிறதுனால அதை வந்து க்ளீரோசிஸ்னா ஹார்டனிங். ஸோ அது வந்து மல்டிபிள் ஸ்க்லீரோசிஸ்னு சொல்கிறேன். இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறது ஒரு மருத்துவராக உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்பொழுது இவருக்கு இப்போ வந்திருக்கு இந்த இடத்துல, நாளைக்கு இன்னொரு இடத்துல வரக்கூடிய சாத்தியம் உண்டுங்கிறது உங்களுக்கு புரியும். அப்போ நீங்கள் முதல்ல வந்திருக்கிற இந்த விஷயத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுதே மீண்டும் அந்த பிரச்சனை தலை தூக்காமல் இருக்கிறதுக்கான முயற்சிகளையும் எடுத்து ட்ரீட்மெண்ட்டையும் பண்ணிடுவீங்களா, இல்லை அப்படி வந்து அசம்டிவ் சஜஷனில் ஒரு விஷயத்தை இதில் பண்ண முடியாது, அது வந்தால் மறுபடியும் ட்ரீட் பண்ணுவோமே தவிர இது இங்கே வரும் அங்கே வரும்னு குறி வச்சு பண்ண முடியாது, வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்குன்னா அதை ஒத்துக்கணும்னு எடுத்துக்கலாமா? இதை நம்ம வந்து ஒரு ஜோசியம் மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு டெஸ்ட்டு 1 or 2 திங்ஸ் ஆர் தேர். ஒன்று வந்து நம்ம அந்த ஸ்பைனல் ஃப்ளூயிட் எடுத்து டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் எடுத்து அதில் சில ப்ரோட்டீன்ஸ் பார்ப்போம், ஆலிகோ குளோனல் பேண்டுன்ட்டு. ஸோ அந்த ஆலிகோ குளோனல் பேண்ட்ஸ் இருக்குது ஸ்பைனல் ஃப்ளூயிட்னா இது வெறும் கண் நரம் மட்டும் இல்லை, அவங்களுடைய ஸ்பைனல் ஃப்ளூயிடில் அந்த இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னா ஃப்யூச்சரில் இவங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைங்க வரப்போகுது அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த ஆலிகோ குளோனல் பேண்ட் டெஸ்ட் பண்ணுறோம், அதுவும் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஜென்ரலாக என்ன பண்ணுவோன்னா அந்த ஃபஸ்ட் ஆப்டிக் நர்வ் மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம். பட் பேஷண்ட்கிட்ட நம்ம சொல்லுவோம், இது வந்து ஒரு இதோடு வந்துட்டு போகிறதா இருக்கலாம், இல்லை பின்னாடி பிரச்சனை வர மாதிரியும் இருக்கலாம். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு புது சிம்டம் இருந்தால் இமிடியேட்டாக வந்துடுங்க அப்படின்ட்டு. ஸோ யூஸ்வலாக வேணால் இதுக்கான ட்ரீட்மெண்ட்ன்றது இம்யூனோ சப்ரெசிவ் ட்ரீட்மெண்ட், அது வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக பிரச்சனை வரும்ன்றது தெரியாமல் இல்லை ஹை ரிஸ்க் இல்லாமல் நம்ம வந்து அதை ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எதுவுமே ரிஸ்க் இல்லை, ரொம்ப லோ ரிஸ்க் பேஷண்ட்ஸ்னா வி வில் வெயிட் அண்ட் சி. சில பேருக்கு வந்து 3 வருஷத்துக்கு ஒன்றுமே பிரச்சனை இருக்காது, 3 வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த பிரச்சனை வரும். பட் செகண்ட் அட்டாக் வரும்போது வி ஆர் 100% ஷுர் இதுதான் பிரச்சனை, அப்போ வி ஹாவ் டு ட்ரீட் இட் மோர் அக்ரெசிவ். ஒரு பகுதி பாதிக்கப்படுது, நீங்கள் சொல்கிறீங்க ஆப்டிக் நர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்கள், ஒரு பக்கத்தில் கண்களில் பாதிப்பு வருது.
ஸோ உடல் உறுப்புகளில் இது பாதிக்கும் பொழுது எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் இது வரலாமல் எடுத்துக்கலாமா, இல்லை ஒரு கண்ணில் பாதிப்பு வந்திருக்கு அடுத்த முறை பாதிப்பு வந்தோம்னா இன்னொரு கண்ணில் வரலாம், அதே மாதிரி தண்டுவடத்தில் இந்த இடத்துல வந்திருக்கு அடுத்த முறை வரும்போது இதுக்கு பக்கத்தில் இங்கே வரலாம் அப்படின்னு சீக்வன்ஸாக எடுத்துக்கலாமா, இல்லை அப்படி எடுத்துக்க முடியாது இந்த பாதிப்பை, இன்றைக்கி கண்ணில் வந்திருக்கு நாளைக்கு எங்கே வேணாலும் வரலாம் அப்படின்னு எடுத்துக்கலாமா, அதாவது சாத்தியக்கூறுகள் இதில் அதிகம்னு கேட்குறேன். டிசமினேட்டட் இன் டைம் அண்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிசமினேட்டட் அதுனா வெளி மாறுபட்ட இடத்துல ஏற்படலாம், அதே மாதிரி மாறுபட்ட டைமில் வரலாம், 6 மாதத்தில் வரலாம், 3 மாதத்தில் வரலாம், 5 வருஷம் பொறுத்து வரலாம். அதே மாதிரி ஒரு முறை கண் நரம்பில் வரலாம், ஒரு முறை வந்து சிறுமூளையில் வரலாம், ஒரு முறை வந்து இந்த பிரெயின் ஸ்டெம்மில் வரலாம், சம்டைம்ஸ் ஸ்பைனல் கார்டில் வரலாம். ஸோ பிரெயின்லேயும் ஸ்பைனல் கார்ட்லையும் எங்கே வேணால் வரலாம், அது எப்போ வேணால் வரலாம்ன்ற மாதிரி தான் இந்த டிசீஸு. அதனுடைய தீவிரம் சில பேருக்கு மாறி இருக்கும். இப்போ ஆரம்பத்துலேயே நமக்கு தெரியும் இவங்களுக்கு வந்து ரொம்ப அக்ரெசிவ் டிசீஸ், ஏன்னா ஆல்ரெடி வந்து 3-4 இடத்துல அஃபெக்ட் ஆகிருக்கு, பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகிருக்குன்னா நம்ம ரொம்ப அதை வந்து தீவிரமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். சில பேருக்கு மைல்டாக இருக்கும், பார்க்கும்போதே தெரியும் இவங்களுக்கு வந்து ரொம்ப மைல்டு டிசீஸ் தான், அப்படியே வந்தாலும் வந்து இது சிவியராக வராதுன்றது சில பேருக்கு நமக்கு சொல்ல முடியும். சில பேருக்கு நம்மளால் சொல்ல முடியாது, ஃபஸ்ட்டு வர்றது மைல்டாக வரும், செகண்ட் டைம் வந்து சிவியராக வரும். ஸோ இட்ஸ் எ வெரி வேரியபிள் டிசீஸ், அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். பட் இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, முன்னாடி வந்து இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து அவ்வளோ எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் இல்லை. அதுவும் இல்லாமல் முன்னாடி இருந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே இன்ஜெக்டபிள் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட், வெரி எக்ஸ்பென்சிவ் ட்ரீட்மெண்ட், அதாவது ஒரு மாதத்துக்கு வந்து 40,000-50,000 செலவு பண்ண வேண்டிய ட்ரீட்மெண்ட்டு. அவ்வளோ செலவு பண்ணாலும் அது வந்து அடுத்த அட்டாக்கை ப்ரிவெண்ட் பண்ணுமானா, இல்லை 50% தான் ப்ரிவெண்ட் பண்ணோம், 50% பண்ணாது அப்படின் போது நிறைய பேர் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கூட எடுக்க மாட்டாங்க. சரி, இது இவ்வளோ செலவு பண்ணாலும் வந்து 50% தான் குறையோன்றீங்க, நிறைய பேர் எடுக்காமல் கூட இருந்தாங்க அந்த காலத்தில். பட் இப்போது இந்த லாஸ்ட் 5 to 10 years வி ஹவ் காட் வெரி குட் ட்ரீட்மெண்ட் அவைலபிள். இந்த காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆல்சோ கம் டவுன். இப்போ 50,000ன்றது ஒரு 7-8,000 வந்து ஓரளவுக்கு பெட்டர் ட்ரீட்மெண்ட் நம்மளால் கொடுக்க முடியுது. நான் சொன்னேன் இந்த மாதிரி அக்ரெசிவ் டிசீஸாக வருது அவங்களுக்கு வந்து இப்போ இன்ஜெக்டபிள் ட்ரக்ஸு 1 a month இல்லைனா 1 in 6 months கொடுக்குற மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ தே ஆர் மோர் எஃபெக்டிவ். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து முன்னாடி மாதிரி இல்லை, நம்ம கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்களை டிசீஸை நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்மளும் முன்னாடி வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட் சொல்ல முடியாது. ஸோ பேஷண்ட் வந்து ஒரு டாக்டர் கிட்ட ஒரு டாக்டர் 4-5 நியூராலஜிக்கிட்ட போயிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. பட் நவ் வி ஹவ் காட் மச் பெட்டர் ட்ரீட்மெண்ட் அண்ட் வி கேன் கண்ட்ரோல் த டிசீஸ் ஏர்லி இட் செல்ஃப். ஏன்னா ஏர்லியாக நம்ம வந்து அக்ரெசிவாக ட்ரீட் பண்ணாமல் விட்டால் என்ன ஆகும்னா அவங்களுக்கு பர்மனன்ட் டேமேஜ் ஆகிடும். இப்போ ஒரு பேச்சு இல்லாமல் ஆகிடும், இல்லை வந்து கால் ரெண்டும் வந்து ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடும். ஸோ திஸ் அ டிசீஸ் ஆஃப் த யங், மெயினாக 20 to 40 வரக்கூடிய வியாதி. ஸோ அந்த சமயத்தில் போய்ட்டு அவங்கள வந்து முடமாயிட்டாங்கன்னா அவங்க பின்னாடி லைஃப் லாங் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். So now we treat early, we treat more aggressively, and they have a good response to treat. இந்த சிகிச்சை முறைகள் எப்படி டாக்டர்? ஏன்னா சர்ஜிக்கல் ப்ரொசீஜருக்கு இது போகாதுங்கிறது ஒரு ஆறுதலான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் தான் அதை சொல்லணும், இது சர்ஜிக்கல் ப்ரொசீஜராக இல்லையா என்னுடைய குணப்படுத்துதல். ஸோ இது வந்து சர்ஜிக்கல் இல்லை, இது வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ எக்ஸப்ட் சில காம்ப்ளிகேஷன்ஸ் சர்ஜரி பண்ணலாம், பட் பொதுவாக அந்த மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் டிசீஸ் உடைய ட்ரீட்மெண்ட்ன்றது வந்து இட் இஸ் ஒன்லி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஒன்று ஒரு அட்டாக் ஒன்று வந்துடுச்சு. ஸோ அந்த அட்டாக்லேருந்து பேஷண்ட்டை வந்து எந்த அளவுக்கு மினிமம் டேமேஜோடு ரெக்கவர் பண்ணுறதுன்றது ஃபஸ்ட் எய்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட். செகண்ட் எய்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் மறுபடியும் இந்த மாதிரி அட்டாக்ஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணணும், அப்படியே வந்தாலும் சிவியராக வராமல் ஃப்ரீக்வெண்ட்டாக வராமல் ப்ரிவெண்ட் பண்ணணும். இதுதான் செகண்ட் எய்ம் ஆஃப் த ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த ஃபஸ்ட் இனிஷியல் ட்ரீட்மெண்ட் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு ஹை டோஸ் ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். யூ ஹவ் டு அட்மிட் தம் அண்ட் கிவ் ஐவி ஸ்டீராய்ட்ஸ் ஃபார் 2 to 5 days. ஸோ மோஸ்ட் ஆஃப் தம் வில் ரெஸ்பாண்ட் டு திஸ் ட்ரீட்மெண்ட். பட் அந்த அக்யூட் ஃபேஸே ரொம்ப சிவியராக வந்ததுன்னா அதர் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட், ஐவிஐஜி பிளாஸ்மாக்ஸ் இந்த மாதிரிலாம். யூஸ்வலாக வந்து 95% இந்த ஸ்டீராய்ட்லேயே வந்து ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் வி கேன் கண்ட்ரோல். செகண்ட் பார்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் நான் சொன்னது, அதை ப்ரிவென்டிவ் வந்து இப்போ வந்து வி ஹவ் காட் வெரி குட் மெடிசன்ஸ் அவைலபிள். ஸோ அந்த மெடிசன்ஸ் வந்து மைல்டு மாடரேட் சிவியர் டிசீஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரக்ஸ் இருக்குது. ஸோ மைல்டு டிசீஸ்க்கு வந்து ஓரல் ட்ரக்ஸ் இருக்குது. ஸோ மாடரேட் டிசீஸ்க்கு வந்து ஓரல் ட்ரக்ஸ், ஹையர் எஃபிஷியன்ட் ஓரல் ட்ரக்ஸ், லிட்டில் மோர் எக்ஸ்பென்சிவ் ஆகும் அதெல்லாம், பட் ஸ்டில் தே ஆர் மோர் எஃபெக்டிவ். ஆர் ஐவி ட்ரக்ஸ் இருக்குது. சிவியர் டிசீஸ்க்கு வி கிவ் ஒன்லி ஐவி ட்ரக் ட்ரீட்மெண்ட். இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறது குறைந்தபட்சமாக அந்த பேஷண்ட்டுக்கான குறைந்தபட்ச பாதிப்புலேருந்து உங்களை மீட்டு கொண்டு வர்றதான் முதல் நடவடிக்கை அப்படின்னா. ஸோ அந்த குறைந்தபட்ச பாதிப்புலேருந்து மீட்டு கொண்டு வர்றதை நம்ம ரெண்டாக பார்க்கலாம். ஒன்று, பாதிப்புலேருந்து அவரை மீட்டுறீங்க,
ஆனால் பாதிக்கப்பட்ட இடமும் விஷயமும் முழுமையாக சரி செய்யப்படுமா, இல்லை குறைந்தபட்ச பாதிப்புங்கிறது அப்படியே தான் இருக்கும், ஃபர்தராக டெவலப் ஆகாமல் பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் இவரை நாங்கள் முதல் முறையில் சரி பண்ணிட்டோம்னு எடுத்துக்கலாமா? எவ்வளவு சிவியர் அந்த அட்டாக்ன்றது வந்து எவ்வளோ சிவியரான அட்டாக்ன்றது பொறுத்து இருக்குது. ரெண்டாவது எவ்வளோ காலம் தாழ்ந்து வராங்கன்றதையும் பொறுத்து இருக்குது. சில சமயத்தில் வந்து அந்த இமீடியட்டாக அதை ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் அந்த அட்டாக் வந்து அது ஒரு பர்மனெண்ட் டேமேஜ் பண்ணிடுச்சு அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தெர் மே பி எ பர்மனன்ட் டேமேஜ் டு த ஸ்பைனல் கார்ட், ஸோ அவங்க கால் ரெண்டும் வந்து வீக் ஆகிடும், ஸ்டிஃப் ஆகிடும், அவங்களால நடக்க முடியாது. கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகிடுச்சு அந்த அட்டாக் வந்து, 6 மாதம் ஆகியும் அவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த சமயத்தில் வந்து நம்ம அதை ரொம்ப பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி தட் அட்டாக் அந்த அட்டாக் இஸ் ஆல்ரெடி டேமேஜ், ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவர் ட்ரீட்மெண்ட் ஃபர்தர் வில் பி டு ப்ரிவெண்ட் ஃபர்தர் அட்டாக்ஸ். இப்போ கால் ரெண்டும் வீக்காக இருக்குது, அடுத்தது கை வீக் ஆகலாம், கண் வீக் ஆகலாம், இல்லை பேச்சு அஃபெக்ட் ஆகலாம். ஸோ ஈவன் பீப்புள் ஹூ ஆர் ஹேவிங் ஃபிக்ஸட் டெஃபிசிட்ஸ், ஆல்ரெடி அவங்க வந்து பிரச்சனைங்க இருந்தால் கூட அது இன்னும் மோசமாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். பட் ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஒரு டேமேஜ் பர்மனன்ட் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து ஒன்றும் சரி செய்ய முடியாது. சரிங்க டாக்டர், இந்த பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் வர்றதுக்கான சாத்திய கூறுகள் நிறையா உண்டு? சன், லேக் ஆஃப் சன்லைட், விட்டமின் டி டெஃபிஷன். சன்லைட் கம்மியானாலும் இந்த விட்டமின் டி கம்மியாகிடும். ஸோ விட்டமின் டி டெஃபிஷியன்ஸும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் ஃபார் திஸ் இம்யூன் டிஸ்ரெகுலேஷன். இந்த இம்யூனிட்டி வந்து தாறுமாறு ஆகிறதுக்கு அந்த விட்டமின் டி டெஃபிஷியன்ஸியும் ஒரு காரணமாக இருக்குது. ஸோ மொத்தத்தில் வந்துன்னா யாருக்கு வேணால் இந்த வியாதி வரலாம். இதில் ஆண் பெண் அப்படின்னு அந்த பாகுபாடு இருக்கா? அப்படி ஒன்றும் இல்லையா? இருக்குது. அதாவது ஆல்மோஸ்ட் 3 times மோர் காமன் அமங் விமன். ஓ ஆமாம். ஸோ இப்போது என்ன காரணம், மெட்டபாலிக் ரீசன் அப்படின்னு ஒரு காரணமா, இல்லை அவங்களுக்கு பாதிப்பு வந்து இவ்வளவு உயர்ந்த அளவில் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அது எக்ஸாக்ட் காரணம் இன்னும் நமக்கு தெரியல. ஒன்று மேபி அவங்களுடைய எக்ஸ்போஷர் டு சன் மேபி லெஸ் அமங் விமன் கம்பேர் டு மென், வெளியில் போகிறது கொஞ்சம் குறைவுன்றதும் ஒரு காரணமாக இருக்கலாம். ப்ளஸ் சம் ஹார்மோனல் அண்ட் சம் பேசிக் இன்னேட் இம்யூனிட்டி ஃபேக்டர்ஸும் அதுக்கு காரணம். இந்த ஆட்டோ இம்யூனில் ஏற்படக்கூடிய நீங்கள் சொல்கிற இந்த மாதிரியான பாதிப்புகளுக்கு அந்த சரிப்படுத்துதல் அப்படிங்கிறதுல நீங்கள் இந்த ஒரு லீஷ் வந்திருக்கு, அதை நம்ம சரி பண்ணுறோம், இந்த இடத்துல ஒரு இது இருக்குது அதை நம்ம சரி பண்ணுறோங்கிற சரி பண்ணுதல் முறைங்கிறது ஒன்றா, அல்லது இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறதே இந்த ஆட்டோ இம்யூன் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய தாக்கம், இந்த தாக்கத்தையும் நம்ம சரி பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த வியாதிக்குள்ளே இதை சரி பண்ண வரும்னு எடுத்துக்கலாமா? இப்போ இந்த வியாதி எதனால் வருது, அந்த வரக்கூடிய அந்த அடிப்படை காரணத்தை நம்ம தடுத்தோம்னா இந்த வியாதி வராமல் தடுக்கலாம். அதுதான் பெஸ்ட் அப்ரோச். ஆனால் நமக்கு வந்து இந்த வியாதி இதனால தான் வருது. உதாரணத்துக்கு ஒரு டெங்கு இருக்குது, ஒரு கொசுவுனால் வருது, கொசுவே இல்லைனா டெங்கே இல்லை, அது சிம்பிளாக சொல்லிடலாம். பட் இதில் வந்து அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா பல ஃபேக்டர்ஸாக இருக்குது, ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்குது, என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த வியாதி இதனால தான் இது வந்து ட்ரிகர் ஆகுது. இப்போ 100 பேர் இருக்காங்க, அதில் ஒருத்தருக்கு இந்த ஒரு காரணத்துக்காக இந்த வியாதி ஸ்டார்ட் ஆகுது, இதை நம்ம இந்த இடத்துல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி அதை நிறுத்தலாம்ன்ற மாதிரி இன்னும் அந்த அளவுக்கு அந்த அறிவியல் வளரலை. ஸோ இப்போ நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட் ஒரு இம்யூனிட்டி வந்து அதிகமாக அதிகப்படியாக வேலை செய்யுது, நம்ம உடம்பை வந்து அது தாக்கி நம்ம உடம்பில் கெடுதல் பண்ணுது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நம்ம மருந்து கொடுக்குறோம். ஸோ அந்த இம்யூனிட்டியை ரெடியூஸ் பண்ணக்கூடிய, ஸோ இதில் வந்து வெறும் அந்த பேட் ஆன்டிபாடிஸ் மட்டும்தான் இதை அஃபெக்ட் பண்ணுமா, குட் ஆன்டிபாடிஸும் இது கொஞ்சம் சப்ரஸ் பண்ணுமானா கண்டிப்பாக கொஞ்சம் பண்ணும். ஸோ அதனால் வந்து இதனுடைய பின் விளைவுகள் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் இருந்தாலும் இந்த ஓவர் டைம் இந்த ரிசர்ச் பண்ணதில் நான் ஸ்பெசிஃபிக்கான ஒரு இம்யூன் சப்ரஸிவ் மெடிசின்ஸ் கொடுக்காம சில ஸ்பெசிஃபிக் டார்கெட்டட் இம்யூன் சப்ரஸ், உதாரணத்துக்கு இதில் வந்து இந்த CD19 CD20 பர்டிகுலர் ஆன்டிஜன் இருக்கக்கூடிய செல்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ப்ரிசிஷன் ஆட்டோ, அதாவது மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் சொல்கிறது. ஸோ அந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ்ன்றது பர்டிகுலர் டார்கெட்டை போட்டோம் அது வந்து ரெடியூஸ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி பர்டிகுலர் டார்கெட், இந்த மல்டிபிள் ஸ்க்ளோரஸில் இந்த பர்டிகுலர் செல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம டார்கெட் பண்ணும்போது ஓவரால் இம்யூனிட்டி வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகாது, பட் ஸ்டில் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். பட் திஸ் டார்கெட்டட் அப்ரோச் வில் காஸ் மேக்ஸிமம் டெஸ்ட்ரக்ஷன் டு தி அப்நார்மல் ஆன்டிபாடிஸ் அண்ட் ஹேஸ் லெஸ் எஃபெக்ட் ஆன் தி நார்மல் இம்யூன் சிஸ்டம். பட் இருந்தாலும் வீல் ஆல்வேஸ் பி கேர்ஃபுல். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெலாம் நம்ம சொல்லிடுவோம், நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப க்ரௌடட் பிளேஸ் அனாவசியமாக போகாதீங்க, ப்ரோன் ஃபார் த டிசீஸ். ஸோ இன்ஃபெக்ஷன் வரதுக்கான இதெல்லாம் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கங்க, தண்ணியெல்லாம் வந்து ரோட் சைடில் குடிக்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ நார்மல் மெஷர்ஸ் வி வில் டேக் அண்ட் வி வில் பி ஆல்வேஸ் ஆன் த லுக் அவுட். ஒரு இன்ஃபெக்ஷன் ஏதோ ஒரு ஃபீவர் வருதுன்னா இமிடியேட்டாக உங்களை டெஸ்ட் பண்ணி அதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள்.
இந்த நோய் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் மீண்டும் அது பாதிக்காமல் இருக்கணும்னா அடிப்படையில் நீங்கள் எடுத்திருக்கிற முயற்சியானது தொடர்ச்சியாக இந்த இன்பேலன்ஸை சரி பண்ணக்கூடிய அளவில் அவங்க அந்த மாத்திரைகளை எடுத்துக்கிட்டே வரணுமா? ஸோ இந்த வியாதியை பொறுத்த வரைக்கும் இந்த முதல் 2 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் இது அக்ரெசிவாக இருக்கும். ஸோ அந்த 2 to 5 இயர்ஸில் வந்து இட் வில் காஸ் மேக்சிமம் டேமேஜ் டு பீப்புள் த மெஜாரிட்டி. ஸோ ஒரு பக்கம் வந்து சிவியர் டிசீஸ் வந்து 1 வருஷம் 2 வருஷத்துல அவங்க சிவியராக வரும், இன்னொரு பக்கம் 10 வருஷத்துக்கு கூட ரொம்ப பிரச்சனை வராது. ஸோ மெஜாரிட்டி எடுத்துக்கிட்டோம்னா அந்த 2 to 5 இயர்ஸ் பீரியட் வந்து ஒரு கிரிட்டிக்கல் பீரியட் டு காஸ் மோர் டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி பாடி அண்ட் ப்ரொடியூசிங் பர்மனன்ட் டெபிசிட். ஸோ அந்த பீரியடில் அந்த 1st 5 இயர்ஸ் வந்து யூ ஹேவ் டு ட்ரீட் தம் லிட்டில் மோர் ஸ்ட்ராங்லி. ஸோ 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த அட்டாக்ஸ், இந்த மாதிரி அட்டாக்ஸ் மாதிரி வர்றது குறைஞ்சி ஒரு லோ கிரேடாக ஒரு மைல்டு இன்ஃப்ளமேஷன் மாதிரி இருந்துகிட்ருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிவியர் அட்டாக்னு வராது, பட் ஆனால் மைல்டு ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்ருக்கும். ஸோ அந்த ஃபேஸில் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டோடைய எஃபெக்ட் வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது. முதல் 5 வருஷத்தில் தான் நம்ம அதை வந்து கொஞ்சம் தீவிரமாக ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதாவது மருத்துவத்துறை வந்து எவ்வளோ சவால்களை சந்தித்தாலும் கூட ஒரு பக்கம் அதை சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை கொண்டு வர மருத்துவர்களை போன்றவர்கள் இந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய சிக்கலான விஷயம் நீங்கள் பேசுகிறது, நீங்கள் சொல்கிறது, ஆனால் தீர்வு எழுதி தான், பயப்படாதீங்க அப்படிங்கிற நம்பிக்கையை இந்த இடத்துல வச்சுருங்க டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி டாக்டர். நன்றி, தேங்க்ஸ். உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி mydoctor@apollohospitals.com. தொலைபேசி எண் 0444040166. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இணைவோம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.